கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று முதல்வராக ஜெயலலிதா பொறுப்பேற்றுள்ளார். இத்தேர்தலில் திமுக 21 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வியை சந்தித்தது. கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் துணை முதல்வரும் திமுக பொருளாளருமான ஸ்டாலின் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து சைதை துரைசாமி அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டார். மாநிலம் முழுவதும் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டதால் அவரது மனைவி துர்கா கொளத்தூர் தொகுதியில் முகாமிட்டு ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தலுக்கு பிறகு ஓட்டு எண்ணிக்கையில் கடும் குழப்பங்களுக்கு மத்தியில் 2500 ஓட்டு வித்தியாசத்தில் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து மே 17 முதல் கொளத்தூர் தொகுதியில் 3 நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சியை ஸ்டாலின் மேற்கொண்டுள்ளார். அவருடன் வடசென்னை மாவட்ட திமுக செயலாளர் VS பாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் சென்றனர்.